இப்போ வந்து சீனா நெல்சன் உங்ககிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, ஸ்னைப்பர் சுத்தி இருக்காங்க, எந்தெந்த ஆங்கிள் இருக்காங்க அப்படிங்கறது முதற்கொண்டு சொன்னாரா, இல்ல அது ஒரு கொரியோகிராஃபியா நீங்க பண்ண விஷயங்களா? இல்ல, அவர் இதை வீட்டு சுத்தி ஸ்னைப்பர் இருக்கிறாங்கன்னு சொன்னது அவர் தான். லைட் ஆஃபர் பிஃபோர் வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே டோட்டலா உள்ள வந்தாலும் ஷூட் பண்ணுவாங்க. அது உள்ள இருக்கிற வர ஃபைட்டர்ஸுக்கு தெரியாது. ஆனா ஸ்னைப்பர் இருக்கிறது வந்து ஒய்ஃபுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எப்படி உள்ள வந்தாலும் ஷூட் பண்ணுவாங்க, விண்டோக்கு நேரம் ஸ்னைப்பர் எங்க இருக்காங்க, அது கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க கிச்சன்ல இருந்து ஃபேன் சைடு ஒன்று வரும், இந்த ரைட் சைட்ல இருந்து ஒரு விண்டோல இருந்து வந்து யாரு உள்ள வந்தாலும் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அது என்னன்னா, அவனுக்கு ஒரு பிரில்லியண்டா பேக் சைடு போய் ஒருத்த உள்ள வந்து லைட் ஆஃப் பண்ணும். லைட் ஆஃப் பண்ணா பேக்ல இருக்கிற ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் உள்ள என்ன நடக்கும் தெரியாது, அங்க ஹீரோ ஹைலைட் பண்றோம். அங்க இப்போ ஸ்னைப்பர் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, லால் லைட்ஸ் ஆஃப், அதுக்கேற்ற மாதிரி குறைய பண்ணி ஒருத்த உள்ள வரும். ஒருத்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவனும் ஹீரோ அடிச்சு தூக்கி போட்டு கத்தி வைப்பார். அங்க ஹீரோவும் ஃபைட் பண்ணி ஆகணும். ஃபைட் பண்ணிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, டைரக்டர் சொன்னது டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த பிளட் துடைக்கிற ஷாட், அதெல்லாம் ஒரு பெரிய டான் வந்து மாஸ்டர் பிளான்ல பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தார் டைரக்டர்.